கொஞ்சம் சௌரியமா வந்திருக்கலாம் இல்லைங்க மேடம்? டைம் டேபிள் பார்த்தேன், மொதல் கிளாஸ் நீ, அதனால லேட்டா வந்தேன். ஓ, நானா லேட்டா வருவியா? ஆமா அப்படித்தான். சோ இந்த கூட பிறந்ததுக்கு இருக்கிற கிளாஸ்க்கு கிளாஸ் இருக்க வந்தாவே மரியாதையே இருக்காது. சரி போய் உட்கார் போ. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அப்பாடா, எப்படி செமினார் இருக்கிறது மறந்துட்டார் போல. செமினார்? ஐயோ, இவ ஒருத்தி ஞாபகப்படுத்தி விட்டாளா? அட, ஆமால, செமினார் சொல்லியிருந்தன்ல. சரி, எல்லாரும் செமினாருக்கு ரெடியா? சரி, செமினாருக்கு ரெடியா? ஆ, ரெடிங் சார். நாண்டி, நீங்க? சார், என் டாபிக்ல பாதி எனக்கு டவுட்டா இருக்குங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஆ, சரிங்க சார். உடன் பிறப்பே, நீங்க ரெடியா? ஆ, நல்லா ரெடி. நைனிகா, நீங்க? ப்ரிப்பேர்ட் சார். எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்களே. இவரே நீ என்ன சொல்லுவாரோ, நம்ம ஒருத்தனை சிக்கணுமா? முகில், நீங்க ரெடியா? பாதி தாங்க சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்ப்பா, என்னாச்சு? லீவ்ல தூங்கிட்டீங்களா? ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லையா? என்னப்பா நீ வந்து போயிட்டு இருக்க? சரி, ப்ரிப்பேர் ஆன வரைக்கும் எடு. ஆ, ஓகேங்க சார். ரோசன், என்னாச்சு? அட, என்ன ப்ரிப்பேர் ஆனையா இல்லையா? ஓ, சாருக்கு என்ன முக்கியமான வேலை? என்ன யோசிக்கிற? ஓ, அப்படியா? நாளைக்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துடணும். என்ன, இதுல ஒரு ரெண்டு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். தோ இந்த பேரால கொடுத்துருக்காங்க பாரு. ஓகேமா, சரி. இப்ப யார் ஃபர்ஸ்டா எடுக்கறீங்க? நான் எடுக்கறேன் சார். ஆ, சரிமா, எடுங்க. எல்லாரும் கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணு. பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. ஆ, எடுத்தாச்சு. நான் போர்டுல எழுதறத நோட் பண்ணிக்கங்க. அதுல வந்து எல்லாருக்கும் புரிஞ்சா? ஆ, நல்லா புரிஞ்சு. தேங்க் யூ. நல்லா எடுத்தமா, சூப்பர். தேங்க் யூ சார். ஐ அம் கோயிங் டு டாக் அபௌட். எல்லாரும் சூப்பரா எடுத்தீங்கம்மா, கீப் இட் அப். ரோஷன், நீ மட்டும் மறக்காம நாளைக்கு எடுக்கணும். ஆ, சரிங்க சார், நான் கண்டிப்பா எடுத்துறேன் நாளைக்கு. ஏய், எதுக்குடா இந்த செமினார் எடுத்தா? எடுக்காம எனக்கு கம்பெனி கொடுத்துருக்க வேண்டியதா? நான் நாளைக்கு எடுத்துக்கலாம்ல. இப்ப பாரு, நான் தான் நாளைக்கு தனியா எடுக்கணும். நான் என்னடா பண்றது? நான் பாதி தான் ப்ரிப்பேர் ஆனு சொன்னேன், ஆனா அவர் பாதி எடுக்க சொல்லிட்டாரு. சரி விடு, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னமோ சீக்ரெட் சொன்னு சொன்னியே, அது என்னது? நான் எப்படா சொன்னேன்? கிளாஸுக்கு வந்ததையும் சொன்னேன்ல. ஓ, அதா? ஆமா, சொல்லு. இவனை சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா சொன்னோம், இப்போ வேற கேட்குறானே, அதே என்னன்னு சொல்றது? டேய், அது வந்து நீ டென்ஷனாகவே இருந்தியா, அதான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னண்டா. அப்போ அதுவும் பொய்யா? இன்னைக்கு காலையில் யார் மூஞ்சிட்ட முடிச்சுன்னே தெரியல, வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது. ஏன்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. சரி வா, போகலாம். தேவா, இன்னைக்கு ஏன் லேட்டாக வந்த? அட, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்கள் அண்ணா கிளாஸ், அதான் மெதுவாக வந்தேன். உனக்கெல்லாம் என்னப்பா, அவங்க அண்ணே சாரா வந்துட்டாங்க, மார்க் அள்ளி அள்ளி போடுவாங்க, உனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆமாம், நீ பார்த்த, வேணுக்குனே மார்க் கம்மி பண்ணிட்டு என்னை வீட்டில் போட்டு விட்டு திட்டுவாங்க வைப்பான். அச்சோ, நீ சொல்ல வேண்டியதானே வேணுக்குனே பண்ணுறாங்கன்னு? சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க, அவனுக்கே தான் சப்போர்ட்டு. அப்பா கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்குவாங்க, சரி அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், இனி நல்லா படிக்கிறதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். சரி விட, நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க. ஆமாம்.